ingredients பூண்டு சட்னி அரைக்க தேவையான பொருள் பூண்டு தக்காளி வரமிளகாய் உப்பு இந்த பொருள்லாம் மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம் பூண்டு வரமிளகாய் இதுக்கு தேவையான உப்பு இதை தண்ணி ஊற்றாத மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் சட்னி நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போது சட்னிக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு நல்லெண்ணெய் கடுகு கொஞ்சமாக சீரகம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த சட்னியை இதில் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டு சட்னியை எடுத்துக்கலாம் சட்னி ரெடி